हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம வீடியோல குக்கிங் பத்தி எதுவும் பார்க்க போறது இல்ல. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆட் ஃபால் மாஸ்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஆட் ஃபால் மாஸ்க் யூஸ் பண்ணாக்க 100% நம்ம ஆட் ஃபால் கண்டிப்பா சரியாயிரும். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்தறலாம். 2 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கேன். இது நார்மல் வாட்டர் தான். 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இந்த வெள்ளை எள்ளு வந்து நம்ம முடிக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஹேர்க்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் தேவையான நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இந்த வெள்ளை எள்ளுல இருக்கு. அதனால 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துக்கேன். 1/2 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கேன். நான் எல்லா மெஷர்மென்ட்மே இந்த ஸ்பூன் அளவு தான் சொல்றேன். 1/2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 7-8 சின்ன வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறதுனால 7-8 எடுத்துக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் எடுத்தீங்கனாக்கா சின்னதா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்தீங்கன்னா போதும். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்தீங்கன்னா போதும். 5 பல்லு பூண்டு, 1 சிட்டிகை உப்பு. இந்த ஏர்ஃபால் மாஸ்க் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ஏர்ஃபால் மாஸ்க் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, 1/2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 சிட்டிகை உப்பு, 7-8 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் இப்போ ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். வாங்க இதை கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், இதை நான் அடுப்பில் வச்சுட்டேன். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 6 மினிட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம போட்டதெல்லாம் இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணி கூல் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆட்டும். இது நல்லா ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்க் வந்து ஏர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏர் க்ரோத்தையும் நல்லா ப்ரொமோட் பண்ணும். இந்த மாஸ்க் யூஸ் கண்டினியூஸாக 1 மந்த் யூஸ் பண்ணாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீக்லி 1 or 2 போடலாம். இதில் வந்து வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வெள்ளை எள்ளு வந்து ஏரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஏர் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஏர் மாஸ்க் வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணாக்கா பர்மனெண்ட்டாக நமக்கு ஏர் ஃபால் ஃபுல்லாக சரியாயிரும். இந்த ஏர் மாஸ்க் வந்து நீங்கள் நம்பிக்கையாக யூஸ் பண்ணலாம். இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது நல்ல ரிசல்ட் தரும். இந்த ஏர் மாஸ்க் யூஸ் பண்ணாக்கா முடியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ இது நல்லா ஆட்டும். நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுங்க. இந்த தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்சியில் அடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நிறைய தண்ணியாக இருந்ததுனாக்கா. அதனால் இந்த தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியோடு இருந்தால் பரவாயில்ல. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைஞ்சிருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்ச தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மிக்சர் நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நார்மல் வாட்டர் தான். இதை ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா வடிகட்டிக்க எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா இப்போ வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இதெல்லாமே இப்போ ஃபுல்லாக வடித்து எடுத்தாச்சு. நம்ம இப்படியே கூட தேய்க்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் நர நரன் இருக்கும். நமக்கு தலை குளிச்சது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திப்பு திப்பியாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால் இப்போ இது நல்லா ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருந்தாக்கா போதும். இதை வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி டைலூட் பண்ணி தான் நம்ம தலையில் நம்ம தேய்க்கணும்.
இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இந்த ஏர் மாஸ்க் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. நீங்கள் நம்பி இதை எல்லாருமே தேய்க்கலாம், பெரியவங்களும் தேய்க்கலாம், சின்ன பசங்களும் தேய்க்கலாம், ஜென்ஸும் தேய்க்கலாம், லேடிஸும் தேய்க்கலாம். இது எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் தரும். இந்த ஏர் மாஸ்க், இந்த ஏர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஏரை வந்து ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஏர் மாஸ்க் 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்களோட உங்களோட ஏரை ஸ்னாப் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நம்ம ஸ்னாப் எடுக்காமல் இருந்தோம்னாக்கா நமக்கு டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியாது. நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம முடி எப்படி இருக்குது, இப்போ நம்ம முடி எப்படி இருக்குன்ற டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லா தெரியும். இதில் வந்து வெள்ளை எள் சேர்த்துருக்கோம். இந்த வெள்ளை எள் வந்து முடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் கண்டினியூஸாக இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நடுவில் ஒரு வாரம் உங்களால் யூஸ் பண்ண முடியல, அர்ஜென்ட்டாக நம்ம வெளியே போகிற வேலை இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எள் எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த எள் எண்ணெயை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கால்பில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி நம்ம குளித்தோனாக்கா இது அந்த எள் எண்ணெயுமே நல்லா பெனிஃபிட் தரும். இந்த மாஸ்க் போட முடியாத அன்னைக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது மாஸ்க்கு என்ன பெனிஃபிட் தருதோ அதே பெனிஃபிட் வந்து அந்த எள் எண்ணெயிலையும் நமக்கு கிடைக்கும். நம்ம எள் எண்ணெயை அப்படியே தேய்க்கிறத விட லைட்டாக ஹீட் பண்ணி தேய்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் போட்டிருக்க பொருள் எல்லாமே நம்ம வந்து போட்டு பாயில் பண்ணியிருக்கிறதுனால இதை நம்ம தேய்ச்சோனாக்கா நமக்கு சளியும் பிடிக்காது. இதை ஒரு மினிமம் இந்த மாஸ்க் வந்து 1/2 hour நம்ம தலையில் தேய்ச்சி ஊற வைக்கணும். மேக்ஸிமம் 2 hours வரைக்கும் ஊற வச்சுக்கலாம், நல்ல ரிசல்ட் தெரியும். டெலிவரி ஆன லேடிஸ்க்கெலாம் நிறைய ஏர்ஃபால் இருக்கும். அந்த மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணுறவங்க ஜென்ஸுக்கு வெளியே போகும்போது நிறைய தலையில் வந்து நிறைய வேக்கிறதுனால அதனால கூட நம்மளோட ஏர்ஃபால் ஏற்படலாம். நம்ம ஏர்ஃபாலுக்கு எந்த ரீசனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாஸ்க் 1 மாஸ்க் யூஸ் பண்ணிங்கனாக்கா நம்மளோட ஏர்ஃபாலை வந்து 100% சரி பண்ணிடும். நீங்கள் இந்த மாஸ்க்கை நம்பி தேய்க்கலாம். இந்த மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் எனக்கு தேவை. இந்த ஏர் மாஸ்க் வந்து நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமேட்டா தலை குளிக்கணும். இந்த ஏர் மாஸ்க் யூஸ் பண்ணுற டைமில் நம்ம ரொம்ப ஆஷான ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப மைல்டான ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் பேபி ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப மைல்டாக இருக்கும். உங்கள்கிட்ட ஆஷான ஷாம்பு தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஷாம்பு வந்து தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா ஏர் வாஷ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. இந்த மாஸ்க் வந்து நரநரன்லாம் இருக்காது, அப்ளை பண்ணவே ரொம்ப ஈஸியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஆலோவேரா ஜெல் மாதிரியே இருக்கும். இந்த மாஸ்கே ஜெல் டைப்பில் தான் இருக்கும், அதனால அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.